வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் ஆன மாதிரி இருக்குது. சகோதரர்களுக்காக வீடியோ போட்டு உயிர் சிவன் கோவிலில் தவலிங்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் இறைவனை வந்து மேடை ஏற்ற போகிறோம். மேடை அமைக்கும் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஈசனை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதற்கு தகுந்தாற் போல இறைநிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து அது பிரதிஷ்டை நடத்தும் நிகழும் அந்த சூழலும் உருவாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கோவிலில் பெரும்பாலான பணிகள் இருக்குது ஆச்சுங்களா, பெரும்பாலான பணிகள் இருக்குது. மேடை அமைச்சிருக்கோம். மேடை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16x16 வட்ட வடிவத்தில் கிட்டத்தட்ட 6.5 அடி உயரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னே இப்போ நந்தி மேடைக்கிட்ட அமர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுவும் 6 அடிக்கு மேலே உயர வேண்டி இருக்குது. அப்புறம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பல பணிகள் நிறையா இருக்குது. இப்போதைக்கு வந்து நாம் வந்து இறைவனை வந்து மேலே பிரதிஷ்டை பண்ணிட்டு அடுத்து ஃபர்தராக பணிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பிரதிஷ்டை செய்வதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இரவு நேரங்களில் பிரதிஷ்டை நடத்துவாங்களாம். இது வந்து ஐதீகம் ஆச்சுங்களா. அதனால் நான் வந்து எனக்கு தெரியல இது பற்றி. அதனால் நான் முதல்ல வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு கூட பல சகோதரர்களிடம் நான் சொல்லியிருந்தேன். ஆகவே சகோதரர்கள், கும்பாபிஷேகம் நடந்த சிவன் ஆலயங்களுக்கு தாராளமாக நீங்கள் போங்க. பிரதிஷ்டை இங்கே நடக்கிறதுனால நீங்கள் வந்து மகா சிவராத்திரி அன்று இரவு வந்து இங்கே விசேஷங்கள் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினைத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏமாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இங்கே விசேஷங்கள் எதுவும் இருக்காது. இரவு நேரங்களில் நம்ம இந்த பிரதிஷ்டை ப்ளஸ் அந்த வேலைகள் தான் நம்ம போயிட்டுருக்கோம் பகலிலிருந்தே பிரதிஷ்டை செய்யும் வேலை வந்து துவங்கி நடக்கிறதுனால இங்கே பல பணிகள் நிரம்பி இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு நின்று அமர்ந்து பேசி சகோதரர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கும் சூழலெல்லாம் இப்போதைக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு இல்லை அப்படிங்கிறத நான் தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சகோதரர்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு வரும்போது ஒரு கழிவறைகள் மற்றும் பல வசதிகளையெல்லாம் உருவாக்கிடலாம், எல்லாம் வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகம் வந்து எவ்வளோ வேகத்தில் பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 லோடு மணல் மண், அதாவது நம்ம காட்டில் இருக்கும் மண்ணை எடுத்து கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரம் நடுவதற்கு தகுந்தாற் போல் ட்ரென்ச்சு தாய்லாந்து மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரென்ச் அமைச்சு அதிலிருந்து மண்ணை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து உயிர் சிவன் ஆலய பணிக்காக கிட்டத்தட்ட 300 லோடு கடந்த 20 நாளில் கொண்டு வந்து சேர்த்தி. அப்புறம் வந்து மேடை அமைக்கும் பணிகள் துரிதமாக நடந்து அது மட்டும் இல்லாமல் ஈசனை வந்து நம்ம வடிவமைக்கும் சிற்பிகளை ஃபாலோ பண்ணி அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தி. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்து சேர்த்திருப்போம் இல்லைங்களா, இறைவன் வந்து நம்ம இங்கே தொட்டியில் இறக்குறோம் இல்லைங்களா, அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அந்த தொட்டி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணி அடுத்தது வந்து கோவில் பணியாளர்கள் பணி செய்வதற்காக அந்த ஷெட்டு 22 அடி அகலத்தில் வந்து நம்ம அது போட வேண்டியதாக இருந்தது, அந்த ஷெட்டு ரெடி பண்ணி இது போல் வந்து ஆரம்பகட்ட வேலைகள் பல வேலைகள் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த கோவிலுக்கு மண் எடுத்து இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 300 லோடு கிட்டே எடுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மண் ட்ரெஞ்ச் வடிவில் எடுத்து அதில் ஒரு 1000 மரங்களுக்கு மேல் குறைஞ்சபட்சம் நட இயலும் அப்படி. ஏன்னா கோவில் அப்படின்னா அங்கே வந்து ஒரு விஸ்தாரமான பல இயற்கை சூழல்கள் நிறைந்த மரங்கள் வரணும் இல்லைங்களா, அதனால் வந்து கோவிலுக்கு தேவையான மண் எடுக்கும் போதுமே அது வந்து மரம் வளர்ப்பதற்கு தகுந்தாற் போல அளவில் வடிவமைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேர்த்திருக்கோம். ஆகவே இது எல்லாமே எவ்வளோ நாளில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் 16x16 வடிவத்தில் இறைவனின் இந்த மேடை அமைக்கிறது, கீழே 5 அடி மேலே தோண்டி அதிலிருந்து நம்ம கல்லில் வந்து 16x16 கல்லிலேயே எழுப்பி மேலே கொண்டு வர்றதுன்னா மிக கடுமையான முயற்சிகள் தேவைப்பட்டுச்சுங்க. அது எப்படியோ அந்த பணிகள் இப்போ தான் சென்ற வாரம் தான் நிறைவரைஞ்சிது. ஸோ அந்த வேலைகளெல்லாம் நடந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை மறுநாள் இறைவனை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு திரும்பவும் பணிகளை தொடரலாம் அப்படிங்கிற நிலையில் இப்போ வந்து சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். இந்த நான் குழி எடுத்தது வந்து இந்த மரங்களுக்காக நாம் எடுத்த அந்த குழிகளில் மரம் நடும் பணிகளும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக
கோவிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு டோம் வடிவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலில் ஆரம்பத்தில் வந்து இறைவனுக்கான ஒரு டோம் உருவாக்குவதும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தவ குகைகளை உருவாக்குவதும் இந்த கோவிலை சுற்றி தவம் இருப்பதற்கான பிரம்மச்சரிய யோகிகளுக்கான அந்த குகைகளை உருவ வடிவமைப்பதிலும் போன பல பணிகள் வரிசையாக லைனப்பில் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்கள் ஏற்கனவே ஒருவேளை இந்த மகா சிவராத்திரிக்கு இங்கே வந்தரலாம் புக் பண்ணியிருக்கிற அப்படின்னுலாம் சொல்கிறீங்கன்னா என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொண்ட பிறகு நீங்கள் கிளம்பி வாங்க, ஏன்னா இங்கே உங்களை கவனித்து கொள்ளும் சூழலும் இப்போ ஏன்னா வர்றவங்க வந்து வேடிக்கை பார்க்கறது இறைவனை வணங்குவது அந்த மனநிலையில் வருவாங்க இல்லையா, அதுக்கான சூழல் வந்து பிரதிஷ்டை சமயத்தில் இருக்காது. அதனால தான் நான் அதுக்காகவே ஒரு வீடியோவையும் சொல்லிடுறேன். அப்புறம் இவ்வளவு தூரம் இத்தனை பணிகள் நிகழ்ந்ததற்கு துணையாக இருந்த சகோதரர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் ஆச்சுங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசு சகோதரர், அதாவது திருச்சியிலிருந்து சாரி சேலத்திலிருந்து வந்து, அடுத்தது பல்லடத்துலேருந்து வந்து பிரசாந்த்து, அப்புறம் திருச்சியிலிருந்து வந்த இன்னொரு பிரசாந்த்து, அப்புறம் கோவையிலிருந்து வந்த செந்தில் சகோதரர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் குடும்பத்தை விட்டு சூழல்கள் எல்லாம் தாண்டி இறைவனை நாடி வந்து இவ்வளவு காலம் துணையாக இருந்து பணி புரிஞ்சாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர், அந்த அவ்வளவு மண்ணையும் கொண்டு வந்து சேர்த்தி ஒரு சேஃப்டி பண்ணி கோவில் பணிக்காக உருவாக்கி கொடுத்து சாதாரண விஷயம் இல்லைங்க, மிக மிக பொறுமையாக சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மேடையை அமைக்க உதவிய கனகராஜ் மற்றும் ஒன்ற கோவில் பணியாளர்கள் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரத்ராஜ் சகோதரர், கேரளாவிலிருந்து வந்து கோவில் பணியாற்றி கொடுத்த சகோதரர், அடுத்தது இடையில் வீரையா சகோதரர் காங்கேயம் பகுதியிலேருந்து வந்து சப்போர்ட் பண்ணார், இன்னும் பல சகோதரர்கள் பெயர் விடுபட்டிருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவ்வளவு தூரம் எல்லா விதத்திலும் வந்து சப்போர்ட்டாக இருந்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறை பணி சிவனுக்காக சிவனை நோக்கிய சிவன் பணி செய்பவர் தேவரும் ஆவார், தன் பணி செய்வது பற்றதுவாக்குமே அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி இந்த இறை பணியில் நான் மட்டுமே அல்லது ஒரு 4-5 சகோதரர்கள் மட்டுமே பலனடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எந்த ஒரு சுயநல நோக்கத்திலையும் நாம் பண்ணலை இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த பணியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு விரும்புகிற சகோதரர்கள் பலரும் இமெயில் அனுப்பிகிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஒரு சோதனை களமாக இதை ஒரு பயிற்சி முறையாகவே மாற்றிடலாம், அதாவது கர்ம யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவப்பதிவுகளை கழியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய ப்ரோக்ராம் வடிவமைச்சிருக்கிறேன். இதை பயன்படுத்தி கொள்ள விரும்பும் சகோதரர்கள் தொடர்ந்து இதை கண்டினியூவாக பாருங்கள். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்த உயிர் சிவன் ஆலயம் எழுப்பும் பணியில் பங்கெடுப்பது தான் அந்த கர்மயோக பயிற்சி. அது என்ன மாதிரி பயிற்சினா காலை சூரிய உதயம் துவங்கிய அந்த க்ஷணத்தில் அனைவரும் கோவில் திருப்பணிக்கு உள்ளே இருக்கணும். எவ்வளவு நாள், 7 நாட்கள், ஒரே ஒரு வாரம் மட்டும்தான். ஒருவருக்கு வாழ்வில் ஒரு முறை 7 நாள் மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு. ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு மேலாக இருந்து ஒரு வாரமாயினும் இருந்து இதில் கலந்து கொண்டு சேவையாற்றிய யாரும் திரும்பவும் வரக்கூடாது. ஒரே ஒரு முறை 7 நாட்கள் கர்மயோகியாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாமல் இருக்கலாம், அப்போது பொருளாதார ரீதியான சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு இருக்கலாம், என்ன பண்ணாலும் தீரவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகளோடு அஃப்கோர்ஸ் வேலை செய்வதற்கான உடல் தகுதியோடு இருக்கணும் ஆச்சுங்களா, அது ஒன்று தான். அப்போ இருந்தால் நீங்கள் இங்கே என்னை இமெயில் மூலமாகவும் அப்போது celibacy.in/shivam அடிச்சிங்கன்னா அங்கே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு வார காலம் இருக்கலாம். இங்கே வந்து சர்டைன் ரூல்ஸ் வந்து நம்ம உருவாக்குறோம். என்ன மாதிரி ரூல்ஸ்னால் நம்ம வந்து இறைவனாக வருவது தவலிங்கம். தவலிங்கம் என்பது மௌனம், அமைதி, பூரண மௌனத்தில் நிலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்போது இங்கே வரும் சகோதரர்கள் காலை வந்த முதல் நாள் முதல் 7வது நாள் கிளம்பும் நாள் வரை யாருடனும் பேசக்கூடாது, பூரண மௌனத்தில் நிலைக்க வேண்டும். அப்போ அந்த பூரண மௌனத்தில் நிலைக்கும் அந்த சகோதரர்கள் இரவு என்னிடம் மட்டுமே என்ன கேள்விகளாயினும் கேட்கலாம். இரவு 7 மணிக்கு மேல் சத்சங்கம் 1 மணி நேரம் நிகழும். உங்களுக்காக, என்னோடு பயணிப்பவர்களுக்காக மட்டுமே நான் பிரம்மச்சரியத்தை பற்றி
எல்லாவற்றையும் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் உணவு, காலை 10 மணிக்கு உணவு, அடுத்தது மாலை 5 மணிக்கு உணவு, இடையிடையே வந்து பார்த்தீங்கன்னா தேநீர் தேவை விரும்புபவர்கள் குடித்து கொள்ளலாம். இந்த உணவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சைவ உணவாக சிறுதானிய உணவாக பிரம்மச்சரியத்தில் நிலைத்து தவமாற்றுவதற்கு சப்போர்ட் செய்கிற உணவாக இருக்கும். சிறுதானிய உணவு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது இந்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் சூரிய உதயத்தில் கோவிலுக்கு வந்துடுறோம். இங்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 300 லோடு மணல் மண் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறேன்ட்டு, அதை சரியான விகிதத்தில் நம் முன்னோர்களின் பாரம்பரிய முறைப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கருப்பட்டி, பார்த்திங்கன்னா கடுக்காய் மற்றும் சுண்ணாம்பு இவையெல்லாம் கலந்து நாம் கற்களாக உருவாக்க போகிறோம். கற்கள்னால் எப்படின்னா பிரிக்ஸ், செங்கல் பிரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போல் நம்ம உருவாக்கும் பணி அதுதான். அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் வரப்போகிறீங்க. அது போக கோவில் பணிகள் சிறு சிறிது இருந்தால் மரம் நடுவது போன்ற பணிகள் எதிர்காலத்தில் ஏடாகலாம். இந்த பணியை வந்து நம்ம பூரண மௌனத்தில் நம்ம இருந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மௌன சிவன் ஆலயம் அப்படிங்கிறதுனால பூரண மௌனத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்ம யோகமாக மாலை பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி 6 மணி சூரியன் மறையும் சமயத்தில் நாம் உணவருந்து விட்டு ஓய்வெடுத்து விட்டு சத் சங்கத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அப்போ தான் நீங்கள் பேசணுமே, அது வரைக்கும் பூரண மௌனத்தில் தான் இருக்கணும். 7 நாள் மட்டுமே உங்களால் இயன்ற அளவு உங்களுடைய கர்மாசை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிச்சு. எனக்கு மெடிடேஷனே வரலீங்க, என்னால் பிரம்மச்சரியத்திலே நிலைக்க முடியலைங்க, எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் என்னால் ஒர்க் பண்ண முடியும், சிவன் கோவிலுக்காக என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற சகோதரர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரே தகுதி ஆணாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஆண்கள் மட்டுமே வந்தால் போதும், சரிங்களா. இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் எவ்வளவு பேரெல்லாம் எடுத்துக்க முடியாது, குறைந்தபட்சம் பார்த்தீங்க அதிகபட்சம் மேக்சிமம் ஒரு 2 முதல் 3 சகோதரர்களை மட்டுமே உடன் வைத்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போதைக்கு அந்த அளவு மட்டுமே ஃபெசிலிட்டிஸு நம்மிடம் உள்ளது. ஆகவே ஒரு 3 சகோதரர்கள் அல்லது 4 சகோதரர்கள் அதிகபட்சமாக என்னால் ஒரு நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். பயிற்சிக்காகவும் இந்த இறை பணிக்காகவும் செய்ய முடியும். ஏன்னா நம்ம கோவில் பணியிலையும் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் இறைவன் பணிக்கு உதவி செய்ய வரும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து கர்மயோகத்தின் வழியில் நிகழும். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வர முடியாட்டியும், இந்த மாதம் உங்களுக்கான 1 வாரம் அடுத்த ஒரு சகோதரர் கிளம்பிய பிறகு அடுத்த சகோதரர் அடுத்த வாரத்தில் வர மாதிரி இருக்கும். சும்மா இடையிடையில் வந்து சனி ஞாயிறில் வர்றேன், அப்போ வர்றேன், இப்போ வர்றேன், அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு விட்டு நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் வந்து எனக்கு முழுமையாக இதை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக, இறை பணிக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு நியர்பை வந்து உடன் பணியாற்றி வந்த சகோதரர்கள் அனைவரும் நான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன். இனிமேல் வந்து புதிய சகோதரர்கள் 1 வாரம் மட்டுமே தங்குவது போல, இது ஒரு பயிற்சியை போல, கர்மயோக பயிற்சியை போல் உங்கள் வாழ்நாள் முழுக்க பசுமரத்தாணி போல, பார்த்தவ பார்வை பசுமரத்தாணி போல்னு திருமூலர் சொன்ன மாதிரி, அந்த தவ பார்வை கர்மயோகத்தில் கர்மாசை கழிப்பதற்கான ஒரு புண்ணிய தலமாக இது உருவாக போகுது. எப்படி ராமர் கோயிலுக்கெல்லாம் செங்கல் கொடுத்து இங்கே கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, செங்கல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு செங்கல் கொடுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு ஒரு செங்கல் இல்லை, நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு வந்து சிவனுக்காக செங்கல் செஞ்சு கொடுங்க. செய்யலை நம்ம எல்லோரும் சேர்ந்து, செஞ்சு கொடுக்கறது இல்லை, நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் சிவனுக்காகையா. 1 வாரம் வந்து செய்யலாம் ஆச்சுங்களா. நம்ம வந்து இது ஒரு பூரண மௌனத்தில் தவ நிலையிலேயே நாம் பணியாற்ற வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு இதன் ஆழத்தை புரிந்து கொள்ளும் சகோதரர்கள் மட்டுமே வர வேண்டும். டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு ஜிம்முக்கு அதுக்கு இதுக்குன்னு போய் கொண்டு இருக்கும் சகோதரர்களாயினும், ஒரு விடுமுறையில் இருக்கும் சகோதரர்களாயும், யாராக இருந்தாலும் என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இந்த அரிய பணியில் நாம் இணைந்து பயணிக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை. பல கேள்வி பதில் இமெயில் நிறையா வந்திருக்கு, என்னால் தொடர்ந்து வீடியோஸில் அமர்ந்து போட முடியல, நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, இவ்வளோ பணிகளும் போய் கொண்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், என்னோடு இணைந்து பயணிப்பது மிக கடுமையான பாதை ஆச்சுங்களா. அவ்வளோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக இருந்து விட்டு
அமர்ந்து விட்டு அப்படியெல்லாம் இருக்காது. கடுமையான பணி, இறைவன் சிவனை நோக்கிய பாதை கடுமையான பாதை தான். நான் அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கேன். எங்கூட வர்றவங்க அந்த பாதையில் தான் வர வேண்டியதாக இருக்கும். ஆச்சுங்களா, ஜாலியாக அப்படியே சோம்பேறிகளின் கூடாரம் போல் அவர் ஒன்று உருவாக அப்படியெல்லாம் இல்லை. கடுமையான உழைப்பு, கடுமையான இறை நம்பிக்கை, கடுமையான இறைவனை நோக்கி செல்லும் பாதை, அதுதான் பிரம்மச்சரிய பாதை. ஆச்சுங்களா, அது விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் சோம்பேறிகளுக்கும் சோம்பலாக இருந்து இருப்பதற்கும் இடமே கிடையாது. இந்த ஒரு வார வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளமுடன். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணிவிடுங்க சகோதரர்களே. இறைவன் வந்த பின்னாடி, இறைவன் வந்துருவார் இல்லைங்களா, இன்னொரு ரெண்டு நாளில் நம்ம வந்து மேடை ஏற்றி விடுவோம். அதனால தான் நான் இந்த கர்மயோக வகுப்புகளையே நான் அறிவிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த இறைவன் வந்து நம்ம மேலே கொண்டு வந்த பிறகு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சகோதரர்களுக்கு அழைப்பு வரும். கேப் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பில்லை என்றால் அடுத்த மாதத்தில் கிடைக்கும் இறை பணிக்காக. உங்கள் வாய்ப்பை தடுக்கணும்னு நான் இல்லை, என்னால் அவ்வளோதான் ப்ரொவைட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஏதாவது கட்டணமெல்லாம் செலுத்தணுமா அப்படின்னா ஒரு கட்டணமும் இல்லை. இறைவனுக்காக பணி செய்கிறீங்க நீங்கள் ஆழ்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் பணியை, சிவன் பணி செய்பவர் தேவரும் ஆவார் அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி, அதற்காக நீங்கள் இறைவனுக்காக பூரண மௌனத்தில் பணியாற்றுங்கள், அதுவே போதும். இயன்றால் நீங்கள் போகும்போது ஏதேனும் சிறிதளவு ஒரு டொனேஷனோ ஏதோ அந்த சிவன் பணிக்காக நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், யூகேயில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், என்னால் வர முடியல, என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்றும் இல்லை, பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் அல்லவா, நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துலையே சிவன் பணியை நான் துவங்குகிறேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் உயிர் சிவன் ஆலயத்திற்காக நான் வேலை செய்கிறேன், என் கர்மாஸ் கழியட்டும், நான் இறைவனுக்காக பணியாற்றுகிறேன். நீங்கள் இருக்கும் இடத்தில் பணியாற்றி அந்த ஒரு வாரம் நீங்கள் உழைக்கும் அந்த உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை, இந்த உயிர் சிவன் கோவில் கோவில் பணிக்காக இருக்கிறவங்க இருக்காங்க தனியாக, அவங்க வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜோட வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உங்களால் உதவ முடியும். ஆச்சுங்களா, அப்போது அவர்கள் வேலைக்காக வந்தவர்கள் வேலை செய்வார்கள், வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது அது நீங்களே செய்த வேலையாக மாறிவிடும். ஆகவே நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள், வெளியூரில் இருக்கீங்க, ஏன் இங்கேயே பக்கத்தில் இருக்கீங்க, ஆனால் ஒரு வாரம் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னா உங்களின் அந்த ஒரு வாரத்திற்கான உழைப்பை சிவன் பணி செய்பவர்களுக்கு நீங்கள் சம்பளமாக கொடுக்கலாம். சரி, அப்படி என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேஸ்திரி சம்பளம் 1200 ரூபாய், 2 முதல் 3 மேஸ்திரிகள் இங்கே வேலை செய்கிறாங்க. அடுத்தது அவர்களுக்கு உதவியாளர்களாக கிட்டத்தட்ட 750 ரூபாய்க்கு உதவியாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சகோதரர்களும் வராங்க, இந்தி சகோதரர்களையும் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா நம்முடைய பணியை செய்வதற்காக அவங்க வந்து யாரை அந்த அவங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் அனுப்புகிறாங்களோ அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக உள்ளது. இருந்தாலும் இறைப்பணி செய்பவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு வாரத்திற்கான ஒரு மேஸ்திரிக்கான சம்பளம், ஒரு வாரத்திற்கான ஒரு உதவியாளருக்கான சம்பளம் நீங்கள் கொடுக்கும்போது அது அவர்களிடமே போய் சேர்ந்துவிடும். அது இறைப்பணி. ஆச்சுங்களா, இறைப்பணி செய்ததற்கான அந்த சக்தியை அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா, ஒன்று நீங்கள் வரலாம், வந்து செய்யலாம், இல்லை என்றால் செய்பவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து அந்த அவர்களின் அந்த ஒரு வார உழைப்பிற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு சம்பளம் வாங்கி செய்பவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் செய்யும் பணியிலே இருக்கும் இடத்திலேயே அந்த ஒரு வாரத்தை சிவனுக்காக என்று ஒதுக்கி அது 10 ரூபாயாகவும் இருக்கலாம், 50 ரூபாயாகவும் இருக்கலாம், ஏன் 5000 ரூபாயாகவும் இருக்கலாம். அது நீங்கள் இறைப்பணியாக நினச்சி உங்கள் கடமையை நீங்கள் ஆழ்ந்து செஞ்சு அதில் வரும் தொகையை நீங்கள் உயிர் சிவன் ஆலயத்திற்கு அனுப்பலாம். அது எதுக்கு பயன்படும், நம்ம இந்த கல் போடுறதுக்கு, இந்த அன்னதானம், வரும் தங்குபவர்களுக்கு சகோதரர்களுக்கான அன்னதானம் போன்ற பல விஷயங்களுக்கு இதுக்காகத்தான் பயன்படுத்துவோம். அப்புறம் இந்த பணியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சிவன் ஆலயத்திற்கு நீர் குழப்பங்கள், நீர் சம்பந்தமாக அல்லது வந்து அரசாங்கத்தின் கரண்ட்டு அது போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க சோலாரிலேயே இயங்கும் கிணற்றிலிருந்து சோலார் பேனல் மோட்டரெல்லாம் மாட்டி நான் முதல்ல ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயங்களில் சோதனைகள்லாம் வந்துச்சு,
அடுத்தது வந்து இந்த மாதிரி அந்த ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக 300 லோடு கிட்ட மண்ணு நாம் மரம் வைப்பதற்கு தகுந்தாற் போல எடுத்துகிட்டு வந்து அந்த சமயத்துலேயும் பல இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே அடிபட்ட மாதிரி ஆச்சு. அப்போது வந்து நாம் வந்து நம்முடைய இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 செம்மறி ஆடுகள்லாம் இருந்துச்சு. அவைகளுக்கு உணவு தட்டுப்பாடு வந்துருச்சு, அவை எல்லாவற்றையும் நாம் வந்து கொடுக்க வேண்டியதாயிருச்சு. அப்போது அதுபோல் பல சோதனைகளையெல்லாம் தாண்டி தாண்டி தான் நாம் ஒவ்வொன்றுமே செஞ்சிட்ருக்கோம். இறைவன் வந்து கூடவே பயணிச்சிட்ருக்காரு. சகோதரர்கள் வந்து இறை பணி செய்யும்போது சோதனைகளெல்லாம் வராமல் இருக்காது, வந்துட்டு தான் இருக்கும். ஆகவே அதை வந்து நம் கர்மா கழிகிறது அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். மேலும் வந்து ஏற்கனவே இங்கே இருந்த சகோதரர்கள் திரும்பவும் வர வேண்டும் என்று எனக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க, அது போதும் ஆச்சுங்களா. மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ வந்து ரிலாக்ஸாக, ஏன்னா ஆற்று தண்ணி புது தண்ணி வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், தேங்கியே இருக்கும் தண்ணி வாசம் எடுத்துரும் ஆச்சுங்களா. அதனால் புது புது சகோதரர்கள் அவரவர்கள் இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும்னு உள்ளார்ந்த விருப்பத்தோடு இருப்பவர்கள் வர வர நம்ம அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, நாளை மறுநாள் யாரும் நேரடியாக வந்து நீங்கள் சிரமப்பட வேண்டாம். அதற்கு ஓரளவுக்கு எந்தெந்த விஷயங்களை காட்டக்கூடாது அப்படின்னு இருக்கோ அந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்துட்டு மீதியுள்ள விஷயங்கள் அனைத்துமே வீடியோ ஃபார்மெட்டில் நான் உங்களுக்காக போட்டுருவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து யூடியூப்லேயே போட்டுருவேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அலைய வேண்டாம் அப்படின்னு நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பிரதிஷ்டை என்பது பப்ளிசிட்டி செய்யும் விஷயம் இல்லை அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டதுனால அது பப்ளிசிட்டி வேண்டியதில்லை. அதை நான் சொல்லிக்கிறேன், முதல் சில வீடியோக்கள் முன்னாடி மகா சிவராத்திரிக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பிரதிஷ்டைக்கு பெருசாக யாரையும் அழைத்து பண்ண வேண்டியதில்லை, அழைக்கக்கூடாது, மறைவாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியோ. கும்பாபிஷேகம் நிகழும் போது அனைவரும் கோவில் வேலையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அழைக்கிற மாதிரி இருக்கும், அப்போ நம்ம எப்போதும் போல் ஆரம்பிக்கலாம். அதுவரை பணிகள் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சகோதரர்கள் இமெயிலில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், celibacy@gmail.com. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வதற்கு நம்முடைய இணையதளத்தில் celibacy.in/shivam அப்படிங்கிற நம்முடைய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் இருக்கும். கோவில் பணிக்காக மட்டுமே என்னை அதில் தொடர்பு கொள்ளுங்கள்.